இன்னைக்கு நமக்கு புதுசா ஒரு ஃபேடட் வீல் வந்து வந்திருக்கு. அந்த ஃபேடட் வீல்ல நமக்கு எமோட்டும் பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த எமோட்டையும் பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனையும் எடுத்து காட்ட போறோம். ஸோ நமக்கு வந்து எவ்வளவு டைமண்ட்ஸ் ஆகுது, எத்தனை ஸ்பின்ல தராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஸ்பின் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்க. அப்புறம் எந்த வீடியோக்கு வந்து பண்ணா மறக்காம ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுவிடுங்க. அப்புறம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படியே கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து பண்ணால் எப்பவும் போல ரெண்டு ஐட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பின் வந்து 9 டைமண்டு. 9 டைமண்டுக்கு எப்படியும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து 9 டைமண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே ஏதாச்சும் வேறு ஐட்டம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. இல்லைனா எல்லாருமே 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருப்பீங்க. அந்த 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. நம்ம வந்து ரெண்டாவது ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்பினில் நமக்கு வந்து டைமண்ட் ராயல் வச்சுருந்தா கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் வேறு லெவல்னே சொல்லலாம். அப்புறம் மூணாவது ஸ்பின் வந்து பண்ணுறோம். எப்படியும் கடைசி ரெண்டு ஸ்பினில் தான் தருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாவது ஸ்பினில் மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் தந்துருக்காங்க. நாலாவது ஸ்பினில் நமக்கு எப்படியும் அந்த கன் கிரியேட் தான் கொடுப்பீங்க. கொடுங்க, நான் நினச்சேன் நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாவாடையை வந்து கொடுத்துருக்காங்க. அது அதெல்லாம் ஏன்டா கொடுக்குறீங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மூணு ஸ்பின் இருக்குது. இப்போ வந்து அந்த சட்டையை கொடுத்துருக்காங்க. அந்த சட்டையெல்லாம் உள்ள டைமண்ட்ஸ் கொடுத்தாட ஸ்டோரில் கூட அந்த சட்டையை உள்ளவுக்கு நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் ஃபேடட் வீலில் நம்மளை வாங்க வைக்கிறாங்க. இப்போ பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனாக எமோட்டான்னு பார்த்தா பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனை கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, போங்க அந்த பண்டிலையாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனே எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ கடைசி ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோட் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது, பிடிச்சா எடுங்க பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 டைமண்ட் செலவு பண்ணணும். 1100 டைமண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனும் அந்த எமோட்டும் வந்து எடுக்க முடியும். 1100 டைமண்டுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுட்டு வெளில வந்துடுங்க. ஒன்று ரெண்டு ஸ்பின் பண்ணி பாருங்கள், உளுந்தாளுக்கு உழுவலனா அப்படியே வெளில வந்துட்டு போயிட்டே இருங்க, சும்மா விட்டுட்டு போயிருங்க. அந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் வச்சதுனா ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அது தனியாக ஒரு வீடியோ போடுறோம். மொத்தமாக நம்ம பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் எவ்வளோ எடுத்தோம் எவ்வளோ ஸ்பின் பண்ணோம் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் வச்சு ஸ்பின் பண்ணுற வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளப்பையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எமோட்டையும் அந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டுருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.